Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா block diagram reduction technique யூஸ் பண்ணி தான் இந்த problem எப்படி பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த problem நம்ம என்ன find out பண்ண போறோம் அப்படினா transfer function தான் find out பண்ண போறோம். C of s divided by R of s ங்கிறது transfer function. சோ இதுதான் கொடுத்திருக்கிற block. சோ இதில இருந்து C of s divided by R of s என்ன அப்படிங்கறத நம்ம find out பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ பாருங்க, இந்த ப்ராப்ளம் பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். சம்மிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தனை பிரான்ச் அந்த சம்மிங் பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ரெண்டு பிரான்ச் கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச். அப்போ இந்த ரெண்டு பிரான்ச்சும் இந்த சம்மிங் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சம்மிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சம்மிங் பாயிண்ட் எடுத்துக்கிறப்போ டோட்டலாக எத்தனை பிரான்ச் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா மூணு பிரான்ச் கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்று G1லேருந்து கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொன்று யூனிட்டி ஃபீட்பேக்லேருந்து கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொன்று H2 இதோட ஃபீட்பேக் வந்து இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போது ஒரு சம்மிங் பாயிண்ட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை என்ன பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து ஒரு ரூலே இருக்கு, ஸ்பிளிட்டிங் ஆஃப் சம்மிங் பாயிண்ட்னு. அதை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சம்மிங் பாயிண்ட்ல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு, ரெண்டு பாசிட்டிவ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கிருந்து வர்றதும் எனக்கு பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது என்னவா இருக்கு, நெகட்டிவாக இருக்கு. ஓகே. எப்பவுமே இந்த ஃபார்வர்ட் பாத்தில் வர்றது வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு சம்மிங் பாயிண்ட்டாக நம்ம ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டு சம்மிங் பாயிண்ட்டாக ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த ஃபார்வர்ட் பாத்தில் வர்றது பாசிட்டிவ், அதே மாதிரி இந்த ஃபார்வர்ட் பாத்தில் இருக்கிறது பாசிட்டிவ் தான். இப்போது இந்த பிரான்ச் நான் ஃபஸ்ட்டு இந்த சம்மிங் பாயிண்ட்டில் போட்டுக்கிறேன். அப்போது இந்த ப்ளஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்தது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் வரணும். ஆல்ரெடி நான் ப்ளஸ்ஸை போட்டுட்டேன். அப்போ இங்கே மைனஸ். அப்போது இந்த சம்மிங் பாயிண்ட்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த டயக்ராம் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். இந்த சம்மிங் பாயிண்ட்டை ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிடக்ஷன் அப்படின்னா, இது எப்படி இருக்குது அப்படின்னா லூப்பில் இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம ரிடக்ஷன் ஆஃப் ஃபீட்பேக் லூப் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன ஃபீட்பேக் அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ அப்போது இதோட ரிடக்ஷன் என்ன வரும், ஃபார்வர்ட் பாத்தில் இருக்கிற கெயின் G2 டிவைடட் பை 1 + G2 × H2 வரும். அப்போ இந்த பிளாக்கை நம்ம ரெடியூஸ் பண்ணால் நமக்கு இதுதான் வரும், G2 / 1 + G2 × H2 வரும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த G1 இதுவும் கேஸ்கேடுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு பிளாக்குக்கும் இடையில எனக்கு வந்து ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்கு. சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த சம்மிங் பாயிண்ட் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு பிளாக்கும் கேஸ்கேடுன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ நான் இப்போ என்ன பண்ணணும், ஒன்று இந்த சம்மிங் பாயிண்ட்டை பிளாக்குக்கு முன்னாடி மூவ் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ நான் இப்போ ஒரு சம்மிங் பாயிண்ட்டை பிளாக்குக்கு முன்னாடி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ஃபீட்பேக் பாத்தில் என்ன வேல்யூ இருக்கோ தட் வேல்யூ டிவைடட் பை தி பிளாக்கோட வேல்யூ. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சம்மிங் பாயிண்ட்டை ஒரு பிளாக்குக்கு முன்னாடி மூவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பிரான்ச் பாயிண்ட்டை ஆஃப்டர் த பிளாக்குக்கு மூவ் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அங்கே ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கோ அந்த பாத்தில், அந்த வேல்யூவை நம்ம எந்த பிளாக்குக்கு முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறோமோ அந்த பிளாக்கோட கெயினோட வேல்யூவால் டிவைட் பண்ணணும். ஓகே. சரி, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த சம்மிங் பாயிண்ட்டை G1 முன்னாடி கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி கொண்டு போகிறப்போ இங்கே வந்து எதுவுமே வேல்யூ இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 / G1 அப்படின்னு போடணும். இதுதான் அடுத்த ஸ்டெப். ஸோ இதை தான் நான் இங்கே பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ ஆர் ஆஃப் எஸ்ங்கிறது இன்புட்டு, ஆல்ரெடி அங்கே இருக்கிற சம்மிங் பாயிண்ட்டை போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சம்மிங் பாயிண்ட்டை தான் இந்த பக்கம் மூவ் பண்ணியிருக்கேன். இப்படி மூவ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா 1 / G1, இங்கே வேல்யூ வந்து 1. இப்போ 1 / இந்த பிளாக்கோட கெயின் வேல்யூ G1 போட்டுட்டேன். ஓகேவா? இப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கும் இந்த பிளாக்கும் எப்படி இருக்குது, கேஸ்கேடில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு கெயினோட வேல்யூவும்
மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ G1 G2 டிவைடட் பை 1 பிளஸ் G2 இன்டூ H2னு எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும். இதை இப்படியே பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதை மினிமைஸ் பண்ண முடியுமா, இப்படி இருக்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சம்மிங் பாயிண்ட்டை இந்த சைட் கொண்டு போயிடும், இந்த சம்மிங் பாயிண்ட்டை இந்த சைட் கொண்டு வந்துடும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நம்ம பண்ணலை, வெறும் சம்மிங் பாயிண்ட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஆர் ஆஃப் எஸ் இங்கிலேருந்து ஒரு ஃபீட்பேக் பாத்திலேருந்து நமக்கு வேல்யூ இருக்குது, இது சம்மிங் பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, அதை நான் எடுத்து இங்கே எழுதியாச்சு. அடுத்து இந்த பிளாக்கு இந்த ஃபீட்பேக் பாத்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த சம்மிங் பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, ஸோ இங்கே வந்து எனக்கு எதுவுமே வேல்யூ இல்லை, அப்போ இங்கே என்னென்னு எடுத்துக்கணும், ஒன்றுன்னு எடுத்துக்கணும். இப்போ இங்கே ஒன்னுன்னு இருக்குது, இந்த பாத்தில் 1 / G1 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பிளாக்கும் இந்த ரெண்டு லைனும் நமக்கு எப்படி இருக்குன்னா பார்லலில் இருக்குது. அப்போ பார்லல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும், 1 + 1 / G1 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா G1 + 1 / G1 வரும். ஓகே? அதே மாதிரி இது வந்து நமக்கு வந்து லூப். ஸோ இந்த லூப்பை நீங்கள் என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க, ஃபார்வர்ட் பாத்தில் இருக்கிற கெயின் G2 / G1 × H2, இது ஃபார்வர்ட் பாத் கெயின் டிவைடட் பை 1 + இந்த ஃபார்வர்ட் பாத் கெயினோட நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபீட்பேக் வேல்யூ என்ன வருதோ அதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ போட்டுட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு G1 / G2 / G1 × H2 + G1 / G2 / H1 வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பிளாக்கும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சிரிஸில் கனெக்ட் ஆயிருக்கு, ஆர் அதர்வைஸ் கேஸ்கேட் கனெக்ஷன். கேஸ்கேட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்னாகும், இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற G1 நியூமரேட்டரில் இருக்கிற G1 கேன்சல் ஆயிரும். அப்படி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வரும் பாருங்கள், C of S / R of S = 1 + G1 × G2 / 1 + G2 × H2 + G1 × H1. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர். அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் இருந்து இந்த சம்மிங் பாயிண்ட்டை ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற பிரான்ச் பாயிண்ட் மூவ் பண்ணுறது, சம்மிங் பாயிண்ட் மூவ் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூப்பை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அந்த ரூல்ஸை தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளமில் அப்ளை பண்ணி ஃபைனலாக மினிமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ பேசிக்கான இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் ப்ராப்ளம் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.